வணக்கம் மக்களே, நியூ மினிட்ஸ் மூலமாக உங்களுக்கு வணக்கத்தை செலுத்திட்டு இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இருவாட்சிப்பூ. இது வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பிச்சிப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் மூணு அடுக்கு இருக்கும், மூணு அடுக்கு நாலு அடுக்கு இருக்கும் பாருங்கள். ரொம்ப வாசனை மிக்குது இந்த பூவு. இதோட மொட்டுக்கள்லாம் பார்த்தா நல்லா பெருசாக இருக்கும். இதை வந்து நான் இதை சில வந்து பதிவுகளை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக உள்ளதை எடுத்துக்கிட்டுங்க, மீதத்தை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த பூவை பற்றி நான் சில ப்ளஸ்ஸும் சொல்ல போகிறேன், சில மைனஸ்களும் சொல்ல போகிறேன். இந்த பூவை பற்றி இந்த இருவாட்சி பூ அப்படின்னு சொல்கிறது வந்து இதை சொல்லுவாங்க இரு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இரு ஆட்சினா இந்த வீடுகளில் வந்து இதை வைக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த வீட்டோட ஆளுமைத்தன்மை, அதோட அந்த ஒரு வீட்டோட ஒரு இது வந்து கிருகம் போயிடும் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க, பழைய காலத்தை சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து ஒரு கட்டுக்கதை பெரளி அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு நான் வந்து என்னோட அனுபவத்தில் வந்து நான் கண்ட உண்மைகளை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இருவாட்சி பூ நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த இருவாட்சி பூ வந்து ஒரு வீட்டில் வச்சுருந்தாங்க. வீட்டில் வச்சுருக்கும்போது மேலே கொடியெல்லாம் படர்த்தி வெளியில் வாசலில் முத்தத்தில் வச்சுருந்தாங்க. அப்போ வச்சுருக்கும்போது அந்த வீட்டை சுற்றி பாட்டிமார்கள்லாம் வந்து பேசுவாங்க. அவங்க பேசும்போது இந்த இருவாட்சி பூ ஒரு டாப்பிக்காகவே வந்துடும், ஒரு டாப்பிக்காக வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த பூவை வந்து நான் வெட்டி போடு வெட்டி போடுன்னு சொல்கிறேன்டா. ஏன் வெட்டி போட மாட்டேங்கன்னா இந்த வீட்டம்மா, அவங்க கொஞ்சம் வயசுக்காரங்க, அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. அப்போ இவங்க வந்து அந்த அம்மா வந்து சும்மா சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் போயிடுவாங்க. அப்போது ஒரு நாள் வந்து அந்த வீட்டு பெரியவருக்கு வந்து அவர் வயசாகி இறந்து போனால ஒரு 16 நாள் விசேஷம் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து மூத்த பிள்ளை ஒரு 13 வயசு இருக்கும், ஏன் கூட தான் 6 கிளாஸ், ஆனால் வேறு செக்ஷனில் படிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பிள்ளை வந்து அந்த தாத்தா விசேஷத்தினால நிறைய விருந்தாள் வந்ததுனால அவங்க கவனிக்கிறனால அந்த பிள்ளை மாங்காயை வாங்கி தின்னுட்டு பின்னால் ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடும், அந்த வாய்க்கால் 2 தடவை 3 தடவை குளிச்சுதான். குளித்தோடனே இவங்க எல்லோரும் விசேஷத்துக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாயங்கால நேரம் ஒரு 5:30 to 6 இருக்கும், எல்லோரும் அந்த வீட்டை நோக்கி ஓடினாங்க. பார்த்தா அந்த புள்ள வந்து ஜன்னி கண்டு அப்படியே இறந்து போயிடுச்சு. 13 இன்றைக்கி வேஜ் கட்டன் பண்ணுவா, நாளைக்கு பண்ணுவான்ட்டு அவளோட அந்த வீட்டில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மூத்த பிள்ளை அதுதான் அந்த வீட்டில், அப்படி இறந்து போயிட்டு. அப்போ வந்து அந்த தெரு பாட்டிகள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இவ இந்த பூவை வளர்க்காத வளர்க்காதன்னு சொன்னேன், கேட்டாளா இது வீட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த குடும்பத்தை குறைவுபடுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்று. அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படித்தேன். 11th அந்த காலத்தில் SSLC 11th வகுப்பு. அப்போ என் கூட ஒரு பிள்ளை படித்தது, அவங்க வீடு பெரிய ஒரு ஜமீன்தார் வீடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பழைய காலத்து வீடு, தூண்கள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த பெரிய முத்தத்தில் வாசலை ஏதாவது நெல் அரிசி சோளம் கடலை இந்த மாதிரி காய போட்டிருப்பாங்க. அப்போது நல்ல வேலையாட்கள்லாம் உண்டு அந்த வீட்டில். வந்து ஒரு கிச்சன் பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு உண்டு. அந்த வீட்டு பெண்கள் வெளியிலலாம் அந்த காலத்தில் பைப்புகள் அவ்வளோ கிடையாது, வெளியிலலாம் வரமாட்டாங்க. அப்போ அந்த கிணத்துல உள்ள தண்ணியில் இறச்சி தான் அவங்க குளிப்பாங்க, குடிச்சிக்கிறதுக்கும் வைப்பாங்க. அந்த கிணத்து பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இருவாட்சி பூச்செடி வந்து நல்லா கொடி படுத்தி விட்டுருந்தாங்க, நிறைய பூக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த வீட்டு பிள்ளை வந்து என் கூட படித்தனால டெய்லி அவங்க அக்கா ஒன்று வீட்டில் இருந்துச்சு, தலை நிறைய அவளுக்கு வச்சு விடும், தலை கொள்ளாமல் அவளுக்கு முடி நிறைய உண்டு, தலை கொள்ளாமல் அந்த பூவை வச்சுட்டு அவள் ஸ்கூலுக்கு வருவாள். அப்போ வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க, அந்த பிள்ளை பின்னால் பேசுவாங்க, எப்படின்னா இவங்க வீட்டில் இருவாட்சி பூ இருக்குது, இது வைக்கவே கூடாது தலையில், முதல்ல வீட்டிலையே வைக்கக்கூடாது, விளங்காது வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவள் காதில் படாமல் நான் கேட்டுட்டு நான் பேசாமல் போயிடுவேன். அவள் காதில் பட்டால் அவளுக்கு வேதனையாக இருக்கும், அவள் எனக்கு கொஞ்சம் திக்கு ஃப்ரெண்டும் கூட அப்படின்ட்டு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட நிலைமையை பார்த்திங்கன்னா அந்த வீடுகளெல்லாம் சொத்தெல்லாம் அப்படி எப்படி தான் போச்சுன்னு தெரியல. சொத்தல் ரொம்ப நாள் கழித்து நான் எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்தோடனே அவங்க வீட்டுக்கு அவளை பார்க்கறதுக்கு போனேன். ஆனால் அவள் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டு உடனே அவங்க வீட்டோட வந்துருச்சு, என்ன காரணம் தெரியாது. அவங்க அண்ணன் ஒன்று கல்யாணம் ஆகாமல் அப்படியே இருந்துட்டு
இவளுக்கு வந்து ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வீடு வந்து கொஞ்சம் நாள் கழித்து நான் அப்படி குடி போகும்போது பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி பாழடைஞ்ச வீடு மாதிரி ஆள் இல்லாமல், அவங்க அப்பா ஏற்கனவே வயசே இறந்துட்டார், அவங்க அண்ணன் கல்யாணம் ஆகாமல் அவர் இருந்தார், அந்த அவங்க அக்கா வந்து அவங்க தங்கச்சி வீட்டில் போய் அப்படி இருந்தது. அதனால் அந்த வீட்டு இருந்த செல்வ செழிப்புக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்ததுனால நான் என்னோடய இதை வந்து நம்பிக்கை வந்து தீவிரமடைஞ்சிட்டு என்ன, நீங்கள் வந்து இதனால் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் நல்ல இந்த மாதிரி இது ப்ளஸ் உண்டு மைனஸ் உண்டு. அப்புறம் நான் வந்து பாட்டிமார்கிட்ட நான் கேட்டேன், எங்கள் பாட்டிகிட்டே நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எம்மா இந்த பூவை யாராவது வியாபாரிக தோட்டத்தில் பயிரிட்டுருக்காங்களா, தோட்டத்தில் ஒரு அரளிப்பூவை பயிரிடுதாங்க, இதை பயிரிடுதாங்களா, இது வந்து யாராவது விற்காங்களா, ஒரு முளை ரெண்டு முளைன்னு விற்கிறாங்களா, இல்லைல்ல. அதனால் என்ன இதை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஓரளவில் எனக்கு அது சரியாகவும் பட்டுது. ஏன்னா இதை வந்து யாரும் பயிர் செஞ்சதாகவோ, இருவச்சி பூ பயிர் செஞ்சதாகவோ, இல்லைன்னா நம்ம கடையில் மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ வாங்குற மாதிரி, ரோஜாப்பூ இதுகளை வாங்குற மாதிரி இந்த பூவை வாங்கினதாகவும் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. அதனால் இந்த பூவை பற்றி எனக்கு ஒரு இது. இப்போ இந்த பூவை நான் ஏன் வளர்த்தேன்னா, ஒரு டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப அன்பாக இதில் உள்ள செடியை கொடுத்தாங்க. கொடுத்து நான் செடி அப்படின்ட்டு ஒரு இடத்துல வச்சேன், அது காஞ்சி வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து ஒரு மழையில் தழுத்துது. நானும் வெட்டி வெட்டி வெவ்வேறு இடங்களில் அதை போட்டேன், அந்த இடத்துல அது வந்து வளர்ந்துருச்சு. எனக்கு அதிசயமாக இருந்தது. நம்ம ஊனி வச்சாலே சில செடிகள் வளராது, ஆனால் இது வந்து நம்ம ஏனோ தானோன்னு வைக்கிறோம், ஆனால் அது வளர்ந்துருது அப்படின்ட்டு ஒரு 4 இடம் தாண்டி கடைசியில் இந்த இடத்துல இந்த செடியை, சரி ஏனோ தானோன்னு அந்த டீச்சர் நினைவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஊனி வச்சேன். ஆனால் வந்து அது வெயில், நான் தண்ணியே விடுறது கிடையாது. ஆனால் அந்த கிச்சனில் உள்ள தண்ணி வந்து இதுக்கு வந்து எப்படியோ வேறுக்கு போய் இது ஓரளவுக்கு பூத்து கிடக்கு. இது வந்து ஒரு 4-5 தடவை நல்லா வெட்டி விட்டுட்டேன், தூரம் மட்டும் விட்டுட்டு எடுக்க முடியலை எனக்கு, அதனால் ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன் பாருங்கள். ஆனாலும் இது தழுத்து இது பூ கிடக்கு, இதை ஒரு நாள் நான் எடுத்து தூரோடு எடுத்துடணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து என்னோடய இந்த நம்பிக்கை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒரு மூட நம்பிக்கை விதைக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு மனுஷரும் அவங்கவுங்க எண்ணங்களுக்கு வலுசு இருக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும், அதுபடி தான் அவங்க வந்து சில நம்பிக்கைகளை அந்த மனுஷங்கள் மனசு உருவாக்கிக்கிறோம். அந்த மாதிரி தான் நானும், எனக்கு இந்த இருவட்சி பூ வீட்டில் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அது சொன்னதுனால, அதை ஒட்டிய 2 சம்பவங்களை நானும் நேரடியாக பார்த்ததுனால இந்த மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்தது மாதிரி ஆயிடுச்சு. இதையும் நான் வச்சுருக்க மாட்டேன், வெட்டி எடுத்துருவேன். நர்சரியில் கூட இது இருவாட்சி பூ அவ்வளோ வைக்க மாட்டாங்க, மல்லிகைப்பூ பிச்சிப்பூ தான் வச்சுருப்பாங்க, ரொம்ப ரேராக வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து அந்த காலத்து பாட்டிமாருக்கு இதை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ஓரளவு என்னோட அறிவுக்கு ஓரளவு நியாயமாகப்பட்டதுனால இதை வந்து நான் வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாச்சு, இதை ஒரு 5-6 இடம் நான் மாற்றிட்டேன். வெட்டி வெட்டி தூரோட போட்டால் அந்த இடத்துல போயிட்டு தழுத்து, என்றைக்காவது மழை பெஞ்சு அந்த இடத்துல தழுத்துரும். அதனால் நீங்கள் உங்கள் மனசுக்கு இருக்க மக்களையும் முடிவு பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நியூ மின்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.